வணக்கம் நேர்களே, நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. அதிகமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சதை பகுதிகளை எவ்வாறு குறைக்க வேண்டும், இவற்றை குறைத்தீர்கள் என்றாலே தொப்பை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். சிலவங்களுக்கு முன் வயிறு குறைஞ்சிருக்கும், ஆனால் சில அதிகமாக பார்த்திங்கன்னா இதை குறைக்கணும்னு நினைக்கிறது பெண்கள் தான். ஏன்னா ஆண்கள் கூட ஷர்ட்டு பனியன் போட்டுறாங்க, ஆனால் பெண்களுக்கு இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சதை பகுதிகளை, இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய தொப்பையை குறைப்பதற்கான ஒரு 5 விதமான பயிற்சிகளைத்தான் இவற்றில் பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம். இந்த சதை பகுதியை நாம் முதலில் இறுக்கமாக்க வேண்டும், அப்போதுதான் அது தொங்குவது குறையும். அவற்றிற்கான சில பயிற்சிகள், முதலில் சாதாரணமாக அமர்ந்து கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் பத்மாசனம் போட்டுக் கொள்ளுங்கள் இப்படி, அல்லது சாதாரணமாக கூட அமர்ந்து கொள்ளலாம். இவற்றை ஒரு 20 முறை செய்ய வேண்டும். அடுத்து கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளையுங்கள். இவற்றை ஒரு 20 முறை செய்யுங்கள். பிறகு இவற்றை ஒரு 20 முறை செய்யுங்கள். பிறகு கையால் நடக்க வேண்டும். எவ்வளவு முறை உங்களால் போக முடியுதோ அவ்வளவு முறை போய்விட்டு பின்புறம். இவற்றை ஒரு 20 முறை செய்யுங்கள். இந்த கையை பின்புறமாக கொண்டு போங்கள். இந்த கையை, இந்த முட்டியை பிடியுங்கள். இந்த கையை இங்கே இருக்க வேண்டும் பின்புறமாக. பார்வை நேராக இருக்க வேண்டும், முகம் நேராக இருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6 என ஒரு 10 முறை எண்ணுங்கள். பிறகு அப்படியே இந்த கையை பிடியுங்கள். இதே மாதிரி ஒரு 10 முறை எண்ணுங்கள். 1, 2, 3 இவற்றை ஒரு 20 முறை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கையை இங்கு தொட வேண்டும், இதை தூக்க வேண்டும். இந்த கையை இங்கு தொட வேண்டும். எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்குங்கள். இவற்றை ஒரு 20 முறை செய்யுங்கள். இதை இப்படி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கையை பின்புறமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முட்டியை இதோடு போய் தொடுங்கள். காலோட முட்டியும் கையோட முட்டியும் தொட வேண்டும். கழுத்தை இப்படி நேராக திருப்புங்கள். 1, 2, 3, 4, 5 என 10 முறை எண்ணுங்கள். பிறகு அதேபோல் இந்த காலில் செய்யுங்கள். கை முட்டி கால் முட்டியை தொடுங்கள். கையை பின்புறமாக வைத்துக் கொள்ளும். இதே மாதிரி 10 முறை எண்ணுங்கள். 1, 2, 3 என 10 முறை. இவற்றை ஒரு 20 முறை செய்யுங்கள். இந்த நான் சொல்லிக் கொடுத்த அனைத்து பயிற்சிகளையும் தினந்தோறும் காலையில் ஒரு 20 நிமிடம்
மாலையில் ஒரு 20 நிமிடம், மாலை ஒரு 6 மணிக்கு வெறும் வயிற்றில், அதாவது ஒரு 2 மணி நேரம் இருக்க வேண்டும் சாப்பிட்டதற்கு பிறகு இடைவெளி, மாலையில் ஒரு 6 மணிக்கும் காலையில் வெறும் வயிற்றில் காலை 6 மணிக்கும் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் கரையும், இந்த தசைப்பகுதி இறுக்கமாகும். இவை இறுக்கமானாலே உங்களுக்கு தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். நன்றி, வணக்கம். நாம் அடுத்த ஒரு யோகாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன்.